தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரைச் சேர்ந்த ஒருவரிடம் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் தங்களது நிறுவனத்தில் தாங்கள் செலுத்தும் பணத்திற்கு மறுமாதமே இரட்டிப்பாக பணம் தருவதாக கூறியதால் அச்சன்புதூரைச் சேர்ந்த நபர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா பூவந்தி கிராமத்தைச் சேர்ந்த குல்சாமி என்பவரது மகன் செல்வகுமாரிடம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் போன்பே மூலம் ₹1,00,000 பணம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள பலமுறை முயன்றும் தொடர்பு கொள்ள முடியாததால் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த அச்சன்புதூரைச் சேர்ந்த நபர் தென்காசி மாவட்ட சைபர் கிரைம் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் தொடர்பாக தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தன்ராஜ் கணேஷ் தலைமையில் ஆய்வாளர் வசந்தி, உதவி ஆய்வாளர் செண்பகப்பிரியா, சிறப்பு உதவி ஆய்வாளர் தனசேகரன், காவலர்கள் கருப்பசாமி, மாரியம்மாள், ராமலட்சுமி, முப்பிடாதி, வசந்த், வசந்தகுமார் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் செல்வகுமாரின் மொபைல் சிக்னலை வைத்து பூவந்தி பகுதிக்கு சென்று அவரை கைது செய்து தென்காசிக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் மோசடி செய்ததை வாலிபர் செல்வகுமார் ஒத்துக்கொண்டதை தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 1 to 2 times பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் பணத்தை இப்படி பறிகொடுத்து ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல்குமார்.